உடம்பை சுத்தமாக வைத்து கொள்ளாவிட்டால் என்ன தீமைகள் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். துர்நாற்றம் எடுத்து போடும் உடம்பு. அப்போ அந்த அந்த துர்நாற்ற உடம்பு இருந்து தான் இருக்கும். ஆக அது போக்குள்ளேயே போய் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போக்குள்ளே போய் தேக கூட்டத்தை நீக்கி கொள்ளணும். அந்த தேக கூட்டத்தை நீக்கி கொள்வதுக்கு தான் இப்போ சர்மா இருக்கு. அந்த சங்கம் வைக்கிற நோக்கமே ஜீவகாரிய ஒழுக்கம் அமைச்சது நோக்கமே தேக கூட்டத்தை நீக்கி கொள். அதுக்கு என்ன உபாயம்னா அதுதான் பசியாட்டுன்னு. பசி ஆட்டக்கூடிய என்ன உழவு தான் அந்த தேக கூட்டத்தை அறிய முடியும், தேக கூட்டத்தை நீக்கி கொள்ள முடியும். புண்ணியவான் அவர்களும் புண்ணியவான். ஆகவே அன்பர் குமரன் அவர்கள் அந்த ஜீவகாரிய ஒழுக்கத்தை 10 பக்கம் பாராயணம் செய்தார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இதான் பேச போகிறோம். ஏன்னா யார் சும்மா சத்மார்க்கம் சத்மார்க்கம் சும்மா அதே பேச சன்மார்க்கம் சத்மார்க்கம் நாற்றம் பிடிச்ச தேகத்தை மாற்றிக்கொள். அவதான் இந்த நோக்கமே. துர்நாற்றம் புலால் கமல கூடிய நாற்றத்தின் புலால் கமலும் அதை மாற்றுவதற்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். அது மாற்றுறதுக்கு என்ன உபாயம்? அதுதான் பக்தி. அந்த தேகம் முன்னையே குற்றமுள்ள தேக விஷ தேகம் துர்நாற்றம் உள்ள தேகத்துக்கு புலால் உடம்பு புலால் உணவு குடிச்சினாக்கா கிட்ட நெருங்க முடியாது. முன்னாடி நீ கொடுக்கலனாக்கோ எல்லாம் மூக்குப்பிச்சு தான் கிட்ட வருவோம். அந்த அளவுக்கு நாரி போடணும். சைவ உணவுக்கே இந்த யோக்கியதை சைவ உணவுக்கே இந்த இந்த இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கும். என்ன பெரிய மனுஷன் நீ? என்னையா பெரிய மனுஷன் நீ? என்ன நாரி போகிற உடம்பு வச்சிருக்க நீ பெரிய மனுஷன் கேட்குறான். அவர்த்தேன் நாரி போட உடம்பு வச்சிருக்க என்ன பெரிய மனுஷன்னா பெரிய மனிதன் யார்? அவன்டா அவன் பெரியவன். நாட்டம் இல்லாத தேகத்தை பெற்றவன் பெரியவன். அவதான் பெரியவன். அந்த தேகத்தை பெறுவதற்கு என்ன உபாயம்? பக்தி அன்றி வேறு வழியே இல்லை. தெருப்பதற்கு பெரு தேக தேகத்தை பெறுவதற்கு என்ன உபாயம்? புலால் முறுத்து இருக்க வேண்டும். தேகத்தை பெறுவதற்கு என்ன உபாயம்? சுத்த செய்வோனும். தேகத்தை பெறுவதற்கு என்ன உபாயம்? புண்ணியமே துணையாக இருக்கும், ஜீவகாரணியமே துணையாக இருக்க போகும். துர்நாற்றத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் ஜீவகாரணியத்துக்கு தான் உண்டு. காமத்தி வல்லும் வல்லமை ஜீவகாரணியத்துக்கு தான் உண்டு. பராமரட்சி வெல்லும் வல்லமை ஜீவகாரணி தான் உண்டு. மும்பளை குற்றத்தை நீக்கும் வல்லமே ஜீவகாரணி தான் உண்டு. மும்மலை குற்றம் மலை தேகம் குற்றமுள்ள தேகத்தை மாற்றுவது ஜீவகாரணியத்துக்கு தான் அந்த ஆற்றல் உண்டு. ஜீவகாரணியமே மும்மலை குற்றத்தை மாற்றும். ஜீவகாரணியமே பசியிலா வாய்ப்பை தரும். ஜீவகாரணியமே வாசி வசப்பட செய்யும். ஜீவகாரணியமே நேரத்தறி மூப்பை மாற்றும். ஜீவகாரணியமே இலை இருமலை மாற்றும். ஜீவகாரணியமே கூட்டணி வெல்லும். ஜீவகாரணியமே பலகுடி யுகங்கள் வாழ வைக்கும். ஆக ஜீவகாரணிய ஒழுக்கம் தான் ராமனுக்கு சமூகத்தார். இதை விட்டு விட்டு வேறு வேறு வகையான சடங்குகள் செய்தால் என்ன ஏற்படும்னா பொங்கல் புளியரை வச்சு பூஜை செய்யினா சாப்பிட்டுதான் ஆகும், எழுந்துக்கும் ஆகாது. சரி இப்போ இதுக்கு என்ன உபாயம்? எந்த காலம் எந்திரிக்கியா? 4-5 மணிக்கு எந்திரிக்கியா? 4 மணிக்கு எந்திரிச்சாவணும். நீ எந்திரிச்சு உட்காந்து தியானம் செய். எதுக்கே தியானம் செய்யறேன்னா குளிக்காம இருந்து யோக்கிய புரிஞ்சு நான் தான் முன்னே சொன்னேன்ல உனக்கு யோக்கியதை உன் யோக்கி தெரிஞ்சுக்க. நீ வெயில் காலத்தில் 2-3 நாளைக்கு குளிக்காம இருந்து யோக்கியதை பார். எதுக்கே காலம்பரம் எதுக்கே தியானம் செய்யணும்னா யோக்கி தெரிஞ்சுக்க. ஒரு நாளைக்கு குளிக்காம யோகிய யோகியதை தெரிஞ்சுக்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.